பாடும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான். எல்லாம் வல்ல கணநாதனுடைய பாதத்தை சிக்கனை பற்றி உங்களுடைய குலதெய்வல் இஷ்ட தெய்வங்களை வேண்டிக் கொன்று இன்றைய நாளை தொடங்குங்கள். இந்த நாள் உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி வந்து சேரட்டும் என்று உங்களை வாழ்த்தி மீண்டும் உங்கள் அனைவரையும் அருள் நேரத்தின் ஆனந்த ஆரம்ப நிகழ்வுக்குள் அன்போடு எங்கள் தொழில்நுட்ப கலைஞர்களோடு அழைத்துச் செல்கின்றோம். இந்த நாள் இனிய நாளாக மலரட்டும். அன்புக்குரியவர்களே, வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என்று 64வது நாயன்மாராக மகாபெரியவரால் கொண்டாடப்பட்ட சாதாரண மனிதர்கள் தொடங்கி பல்கலைக்கழகத்தில் பட்டம் வாங்கிய பேராசிரியர் வரை இந்த மண்ணுலகம் கொண்டாடிய திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஆன்மீகத்தின் மகோ உன்னதமான விஷயங்களை தொகுத்து வகுத்து ஒருவரி பதிலாக தந்து அதில் பல்வேறு ஆனந்த கருத்துக்களை முத்தாக சிதறவிட்டிருக்கிறார். அந்த முத்துக்களை கோர்த்து மலர் மாலையாக இன்றைக்கு ஜெயா தொலைக்காட்சி வாயிலாக ஆனந்த ஆரம்பத்தில் தருகின்றோம். ஒருவரி பதில்கள் என்று சுவாமிகள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். எதற்கு நாம் பயப்பட வேண்டும்? அவரே அதற்கு பயப்பட அழகாக சொல்கிறார். பாவமான செயல்கள் செய்வதற்கு பயப்பட வேண்டும். யார் பணக்காரன்? பிறரிடத்தில் கடன் கேட்காத எவனும் பணக்காரன் தான். நம்ம நினைக்கிறோம் நகை நட்டு காசு பணம் வீடு காரு இருந்தால் தான் இல்லையா, பிறரிடத்தில் கடன் கேட்காதவர்கள் பணக்காரர்கள். உணவில் சத்துவ குணம் எது? இந்த நம்ம உடம்பை இயக்கிறது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, அதில் ரொம்ப சுவாத்வீகமாக நம்முடைய முகத்தில் ஒரு தேஜஸ் வரணும்னா என்ன உணவு பட்டியல் போடுறார் பாருங்கள். அவள், பொரி, அப்பம், பால், பழம், தேன். அடுத்த வரி தான் அவர் சொன்னது டாப்பு. பசிக்காக உண், ருசிக்காக உண்ணாதே, உயிர் வாழ உண், உண்வதற்காக உயிர் வாடாதே. இதை விட ஒரு எளிமையான விஷயத்தை யாரும் அப்படி கை மேலே கொடுக்க முடியாது. யார் பெரியவன், யார் சிறியவன்? சாமி எழுதுகிறார் பாருங்க, தனக்கென வாழ்பவன் சிறியவன், தனக்கென வாழ்பவன் சிறியவன், பிறருக்காகவே வாழ்பவன் பெரியவன். ஒத்த வரியில் நம்மளை அப்படியே விரல் பிடிச்சு அழைச்சிட்டு போகிறார் பாருங்க. துன்பத்தை துடைக்கும் வழி அது, துன்பத்தை துடைக்கும் வழி அது, ஆண்டவனை அகம் குளிர, இதுதான் ஆனந்த ஆரம்பம். ஆண்டவனை அகம் குளிர நித்தமும் தியானிப்பவனே துன்பத்தை துடைப்பதற்கான வழி. அப்படியே பட்டியல் போகிறாரு. அடுத்து ஒரு அற்புதமான சொல்கிறாரு, வாதங்களில் கொடிய வாதம் எது? வாதங்களில் மிக கொடிய வாதம் எது? ஒத்த வரியில் சொல்கிறாரு, பிடிவாதம் மட்டுமே கொடிய வாதம். அடுத்து கேட்குறாரு, எவன் உயர்வு பெறுவான்? தன் குற்றத்தை தானே உணர்ந்து பிறரிடத்தில் மன்னிப்பு கேட்பவனே உயர்ந்தவன். எவன் உயர்ந்து செல்வான்? தன் குற்றத்தை தானே உணர்ந்து பிறரிடத்தில் மன்னிப்பு கேட்பவன். மனுஷன் மட்டும் அந்த ஈகோவை விட்டு கொடுக்கவே மாட்டோம், இறங்கி வரவே மாட்டோம். தான் தான் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத இறங்கி வந்து சொல்ல மாட்டோம். அதை ஒரே வரியில் சொல்லிட்டார் பாருங்கள், தன் குற்றத்தை தானே ஒத்துக்கிட்டு திருந்த நினைப்பவன் தான் வாழ்க்கையில் உயர்ந்தலாம். எவன் மகிழ்ச்சி அடைவான்? எவன் மகிழ்ச்சி அடைவான்? மன்னிக்கும் குணம் உள்ளவனே மகிழ்ச்சி அடைவான். எப்படி? நம்ம இப்போ ஒருத்தரை மன்னிச்சிட்டோன்னு அவர் சொல்கிறாருல, ரொம்ப பெரிய மனசுங்க அப்படிங்கிறாருல, அதை சாமி எப்படி அடிக்கிறார் பாருங்கள். எவன் மகிழ்ச்சி அடைவான்? மன்னிக்கும் குணமுடையவன் மகிழ்ச்சி அடைவான். பகைவன் இல்லாமல், பகைவன் இல்லாமல் இருப்பதற்கு என்ன வழி? யாரிடத்திலும் இனிமையாக பேசுவதே பகைவன் இல்லாமல் வாழ வழி. அதுக்கு ஒன்றும் பெரிய கையில் நிறைய காசு பணம் பொருள் புகழெலாம் தேவையா? இனிமையாக பேசுகிறவன் தான் பகைவர்கள் இல்லாமல் வாழ முடியும். யார் சுத்த வீரன்? புலன்களை அடக்குபவன் சுத்த வீரன். உடல் உடன் கூட வருவது எது? உடல் உடன் கூட வருவது எது? இறப்பு மட்டும்தான் என்கின்ற ஞானம். எது கடைசி வரை வரும்? நாம் செய்யும் பாவ புண்ணியம். எல்லாவற்றையும் நமக்கு விளக்கி சொல்வது எது? அறிவு. அந்த அறிவை கொண்டு ஆனந்தம் பெறுவோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.